ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஹூண்டாய் i10 கப்பாவில் வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி வண்டி போகும்போது பிக்கப் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட் டைம் நம்ம த்ராட்டில் பாடி கழட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தோம், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார், ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்பார்க் பிளக் வந்து வீக்காக தான் இருக்குது, நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரோஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி எல்லாம் இது மேலே பட்டு இந்த பீங்கா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோட் ஆயிருக்கு. இது மாதிரி கண்டினியூவாக இருந்தது அப்படின்னா இந்த காண்டாக்ட் வந்து கீழே இருக்க இந்த ஸ்பார்க் பிளக்கோட எஜ்ஜில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் ஆயிரும். என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஃபர்தராக என்னவா இருக்கும் அப்படின்னு போது, பின்னாடி வர சீட்டுக்கு கீழே டேங்க் இருக்குது, டேங்க்கில் வந்து பெட்ரோல் பம்ப், அதாவது இது வந்து இங்கேருந்து இன்ஜினுக்கு கீ ஆன் பண்ண உடனே சப்ளை போயிட்டு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரைமரி பம்ப் இருக்குது. இந்த ப்ரைமரி பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற ஃபியூலை வந்து சக் பண்ணி கொண்டாந்து அங்கே கொடுத்துரும். நம்ம கிராங்க் பண்ணுறதுக்கு சாவி போட்டோன்னே ரெடியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இதை கழட்டியிருக்கோம், இதுதான் ப்ரைமரி பம்ப்பு. இந்த பம்பை பொறுத்தவரையும் இதில் இன்சர்ட் ஆகிருக்கும், ஆனால் இது உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி டஸ்ட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த ஃபில்ட்ரு, இதுதான் வந்து ஃபில்ட்ரு. i10 பொறுத்த வரையும் இந்த வண்டியில் வந்து இந்த ஃபில்ட்ரு தனியாகவே கிடைக்குது. ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க இதில் ஃபியூல் ஃபில்ட்ரே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் ஃபில்ட்ரு தனியாகவே வருது. இந்த பம்போட அசம்பிளியை கழட்டினா தான் இந்த ஃபில்ட்ரு மாற்ற முடியும். நம்ம வந்து இப்போ இந்த ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து புதுசு வாங்கியிருக்கோம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு என்னன்றது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபில்ட்ரு நம்ம இப்போ அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபில்ட்ரு அதாவது இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஃபில்ட்ரு, ஆனால் இந்த ஃபில்ட்ருக்குள்ளே நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து வர இந்த டஸ்ட் காம்போனண்ட்டோ இல்லை ஏதாவது குச்சி வச்சு நம்ம புனல் இல்லாமல் ஊற்றும் போதோ வண்டி நின்றுச்சின்னு சொல்லும்போது ஏதாவது குப்பைகள் இருந்தது அப்படின்னா இந்த மெஷின் மூலயமா இது அதெல்லாம் ஃபில்டர் ஆகி இந்த ஃபில்ட்ருக்குள்ளே அலோவ் பண்ணாது. ஆனால் நமக்கு வந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்டு கரோடு பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாமே சின்ன சின்னதாக போய் ஃபில்டருக்குள்ளே லாக் ஆகி கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபில்ட்ரு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அதாவது இது கழட்டின ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபில்ட்ரே வந்து உள்ளே பார்க்கும்போது பிளாக்காக தெரியுது பாடிக்குள்ளே, ஆனால் புது ஃபில்ட்ரு தெரியுது பாருங்கள், உள்ளே வந்து ரோஸாக இருக்கும். நம்ம ஃபர்தராக ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும், அதாவது இதுதான் ஃபியூல் ஃபில்டர் அசம்பிளி. இந்த இந்த பின்னு மூலயமா ஈசிம்லேருந்து சப்ளை ஆகி நமக்கு டைரெக்டாகவே இன்ஜினுக்கு வந்து சப்ளை பண்ணுற ஃபியூல் பம்ப் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல வர இந்த கேஜ் மெக்கானிசம் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ போடும்போது இந்த சிப்பு இருக்கு பாருங்கள், இந்த பக்கத்தில் இந்த சிப்போட ரீடிங் இருக்குங்களா பக்கத்தில், இந்த சிப்பு வந்து இந்த ஃப்ளோட்டு மூலயமா இப்படி ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு ஃபியூல் வந்து டாப்பு லோ அப்படின்றத இது மெஷர் பண்ணும். ப்ளஸ் இது எலக்ட்ரானிக்கல் பம்புன்றதுனால உள்ள கருப்பு கலரில் தெரியுது பாருங்கள், இது வந்து பம்ப்பு எலக்ட்ரிக்கல் பம்ப்பு. இது சக் பண்ணி இது ஃபில்ட்ரு மூலயமா ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஓஸ் மூலயமா டைரெக்டாக இன்ஜினுக்கு சப்ளை பண்ணும். நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அத்தனை போல்ட்டுமே வந்து டைட் இருக்கான்றது பார்த்தாச்சு, அத்தனை போல்ட்டுமே டைட் செக் பண்ணிட்டோம். செக் பண்ண பிறகு இந்த கப்ளர் தான் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் ஸ்மெல் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் கம்ப்ளீட்டாகவே ஒரு பேஸ்டிங் கொடுத்து இந்த சீட்டுக்குள்ளே கேபின்குள்ளே வராத அளவுக்கு இந்த மூடிமை போட்டு இப்படி லாக் பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாக ஷீல்ட் ஆயிடுது. இப்போ இது பம்பு மாட்டினோன்னே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணி லைனில் கம்ப்ளீட்டாகவே இந்த பம்பு கழட்டினோன்னே எல்லாமே ரிட்டர்ன் ஆகிருக்கும். அகைன் நம்ம லோட் பண்ணிவிட்டு 4வது வட்டியாக ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருங்க. கீ ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டோம், ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, ஃபோர்த்து டைம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், நல்லாவே
இன்ஜின் ஷார்ப்பாக வந்து ரேஸ் ஆகுறது ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஜின் சைடில் மாற்றி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம இது மாதிரி லாஸ்ட்டாக வந்து டேங்கில் இருக்க பம்பை மறந்துடாதீங்க. பம்பு நம்ம மாற்றாமல் இருந்தோம், பம்பில் இருக்க அந்த ஃபில்டர்ஸ் மாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே பம்பு உரிய முடியாமல் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உள்ளே வர இங்கே டஸ்ட் ஆகிறது இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் இப்போ வர்றது எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு. இந்த இன்ஜெக்ஷன் சைடில் என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரான் லெவலில் தான் சின்ன குண்டூசி மாதிரி ஒரு பின்னு மாதிரி ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல சின்ன சின்ன மைக்ரான் ஃபில்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பிளாக் ஆகிடுச்சி, அந்த டஸ்ட்டு பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னா டெஃபினட்டாகவே உங்களுக்கு லேகிங் இருக்கும். இது நம்ம ஃபில்டர்ஸ் மாத்திரம் மூலயமா அகைன் ஒரு 40 to 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்டர்வல் டைம் எடுத்து மாற்றலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.